கடந்த ரெண்டு நாட்களா எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குன பாட்டு மாமனனுடைய முதல் பாடலா வெளியா இருக்கிற ராசாக்கன். பசித்த மீனை தின்றவனின் வயிற்றில் கடல் அலையடிக்கிறது அப்படிங்கிற மாரி செல்வராஜுடைய வரிகளோட தொடங்குற அந்த பாட்டுல ஒரு ஆழமான குரல், ஒரு வழிய, ஒரு உணர்ச்சிய, ஒரு உணர்வை கடத்துற குரல். இந்த பாடலை பார்த்துட்டு இந்த தலைமுறை மட்டும் இல்லாம 90களில் பிறந்தவங்க எல்லாருமே என்ன இப்படி பாடி இருக்கிறார் வடிவேலு சார், வடிவேலுன்னா நாம பார்த்த வடிவேலு வேற, அந்த ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு முகம் போதும், அந்த ஒரு நக்கல் துணி போதும், அந்த ஒரு சின்ன சிரிப்பு போதும், கக்க புக்க கக்க புக்கன்னு வயிறு வலிக்கு எல்லாரும் சிரிக்க வச்சிடும். ஆனா அந்த மனிதனுடைய முகத்துல இருந்து, அந்த மனிதனுடைய உயிர்ல இருந்து, அந்த மனிதனுடைய குரல்ல இருந்து வர்ற இந்த வார்த்தைகள் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாததா இருக்கு, இதுவரைக்கும் நம்ம பார்க்காததா இருக்கு, இவ்வளவு நேர்த்தியா இருக்கு, அது தொழில் நேர்த்தி ப்ரொஃபஷனலா இருக்குன்னு சொல்லுவாங்களே அப்படி இருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். வடிவேல் சாரால் இப்படி பாட முடியும்னு கூட சில பேர் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி கடந்தவருடைய ரெண்டு படங்கள் எலி அப்புறம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், அந்த படம்லாம் வந்தப்ப விமர்சனங்கள் வலுத்துச்சு. என்ன சொன்னாங்க எல்லாருமே, வடிவேல் சார் அவர் தொட முடியாத உச்சத்தை அவரே துருட்டாரோ, அதனால அவரால் இப்போ அந்த அளவுக்கு போக முடியலையோ, ஏன் நாகேசையா மாதிரி வடிவேல் சாரும் பேசாம குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பண்ணக்கூடாதுலாம் நிறைய கேள்விகள். அது எல்லாத்துக்கும் பதிலாக மாமனனுடைய ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்துச்சு. ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய வெற்றியாக நம்ம எதை பார்க்குறோம், வடிவேல் முதல்ல சொன்னதான் அவருடைய பார்வை, அவர் பேர் சொன்னா கூட சிரிப்பு வந்துடும். ஆனா மாமன்னன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனப்ப அவர் முகத்தை பார்த்தப்ப யாருக்குமே சிரிப்பு வரல, அந்த முகத்துல ஒரு இறுக்கம் இருந்தது, ஏதோ ஒரு ஆதங்கம், ஒரு ஆணவம், ஒரு குரூரம் இருந்தது. அதை பார்க்குறப்ப நம்மளால சிரிக்கவே முடியல. இதுதான் வெற்றி. ஒரு 50 ஆண்டுகளா நம்மளெல்லாம் சிரிக்க வச்ச ஒரு முகத்துடைய ஒரு பார்வை நமக்கு சிரிப்பு கொடுக்கலன்னா அதுதான் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய திறமைன்னு நான் பார்க்குறேன். இப்போ வடிவேல் அவர்கள் எப்படி பாடினாங்கிற கேள்விக்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். நான் புதுசாக சொல்ல போகிறது எதுவும் கிடையாது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். வடிவேல் ஒரு படத்தில் சைக்கிளை ஊட்டிக்கிட்டே போவார், சேப்பு கலர் கோடு போட்டிருப்பாங்க, ரெண்டான இப்போ நாலாச்சும்பர், அது ஒரு உண்மையான நீங்கள் பாட்டை போய் பாருங்களேன். சரத்பாபு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு நம்ம யார் பிரிச்சா, கோடு கிழிச்சா, ஒன்றான இப்போ ரெண்டானங்கிற ரொம்ப வலிமையான ஒரு பாட்டு, ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான ஒரு பாட்டு, அதை இப்படியே மாற்றி விட்டுருப்பார் நம்மால். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, வந்த நாள் முதல் இந்த நாள் வரைனா வண்டியை விடவில்லை நீங்களே சொல்லிடுவீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் திலகம் இந்த சைக்கிளை முன்னாடி குழந்தைய வச்சுட்டு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறுவேன் மிகப்பெரிய தத்துவ பாட்டு. அது அப்படியே நம்மால் வண்டியை விடவில்லை சைக்கிள் வாடகை கிடக்காரு பரிதாபமாக உட்காந்துருப்பார். அது அங்கேயே முடிக்க போட்டார் நம்மால் கிட்ட வந்து என்ன ராமலிங்காலே வாக்க முடியலை அப்படிப்பார். இன்றைக்கி நிறைய பேரோட ரிங்டோன் அது இருக்குது, பார்த்துட்டு சைக்கிள் கிடக்காரு சண்டை போடு வரைய வேறு எதாவது சைக்கிள் கொடுக்காதையா, இனிமேல் நாடே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரட்டா அந்த வசனத்தில் அந்த பாட்டுடைய அந்த துணியை கொண்டாந்து சேர்த்துருப்பார். அதுதான் ஒரு பெரிய ப்ரில்லியன்ட்னஸ். எப்படிங்க இவர் இப்படி பாடுறாரு அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு படத்தில் வந்து பாடல்கள் தேவையில்லைங்கிற தலைமுறையுடைய வாதம் இருக்குல்ல, ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்கள் காலகட்டத்தில் பாடல்கள் தான் மக்களை வந்து திரையரங்குக்கு அழைச்சிட்டு வந்துச்சு. பாடல்கள் வந்து சமத்துவம் பேசிச்சு, சமூக நீதி பேசிச்சு, தத்துவம் பேசிச்சு, ஆன்மீகம் பேசிச்சு, எல்லா புரட்சியும் பேசிச்சு. இந்த பாடல்கள் கொடுக்குற ஒரு பெரிய வலிமை எதுவுமே கொடுக்க முடியாது. அப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாடல்களை பாடிட்டே திருவாங்க. ஊர் திருவிழா, ஊரில் ஏதோ விசேஷம், கொட்டகை, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அந்த பாடல்கள் தான் ஒழிக்கும். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லைங்கிறது அவ்வளோ காதல் வயமான பாட்டு. நம்மளால் ஒரு டவலை கட்டிட்டு சுந்தரிசி படுத்திருப்பார், லல்ல லல்ல லல்லா லல்ல லல்லாங்க, இவ்வளோ சிரிப்பு அடக்கவே முடியாது. இது சரி என்னப்பா ஏதோ ஒரு பாட்டு தானே பாடிட்டு இருக்காரு, இதுல இருந்து அதிசயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைமுறைக்கு தெரியாத பாடல்களை நம்ம கிட்ட கலந்துட்டார், உயிரோட உயிரா கலந்துட்டார். முத்து படத்துல மல்லாங்க படுத்திருப்பார், ரஜினி எல்லாம் வரிசையா நின்றுட்டு இருப்பாங்க, தலைவர்லாம் இருப்பாங்க, அப்ப நம்மளு பாடுவார், கனவிதுதான் நிஜம் இதுதான் நினைவினிலே என்னை யார் வெல்லுவார். ஓஹோ அது மிக்சிங்லாம் வந்து இப்ப நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு, அதோட ஒரிஜினல் வருஷன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டை ஐயாடி இப்படி பண்ணி வச்சிருக்கேன், அதை நீங்கள் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், தலைவர் அதை பயங்கரமாக அரிச்சிட்டு இருப்பார். சரி சிவாஜி ஐயாவும் எம்ஜிஆர் ஐயாவும் தான் விட்டு வைக்கலையா அப்படின்னு கேட்டால், ஜெயலலிதா அம்மாவும் கூட விட்டு வைக்கல. ஏன் ஒரு அருமையான பாட்டு, நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன வெளி பார்வையிலே அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த ஜெயலலிதா அம்மா. நம்மால் ஒரு சிவப்பு கலர் கோட்டை போட்டுட்டு கையை இப்படி க்யூட்டாக வச்சுக்கிட்டு, என்ன என்ன ஐட்டங்களோ 12B பிளாட்டிலே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சாங்க. பட் இப்போ என்ன என்னன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஒரு ஒரு பெரிய மனசில் ஆழம் பஞ்சம், என்ன என்ன பார்வைகளும் யாருக்கும் வராது, என்னென்ன ஐட்டங்களோங்கிறத எல்லார் வார்த்தையுமே வருது இல்லை, இதுதான் அவருடைய திறமை. இந்த மாதிரி நமக்கு தெரியாத பாடல்களை நமக்கு புதுசாக கொண்டாந்து கொடுத்ததில் ஆச்சரியமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாரையும் 90களின் குழந்தை, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கும் கூட பெரிய பாதிப்பை உண்டான பாடல்கள்லாம் இருக்குது. படத்தில் அரவிந்த் சாமி ரொம்ப உருக்கமாக பாடுவார், உயிரே
உயிரே அப்படிங்கிறப்ப அதில் அப்படியே மூழ்கி போயிருப்போம். உங்ககிட்ட வேற ஒரு பாட்டு, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அப்படிங்கிறப்ப பிரசாந்தை பார்க்குறப்ப நமக்கே வருத்தமாக இருக்கும். இதை அப்படியே வடிவில் வச்சுருவாங்களே பொருட்காவை போட்டுக்கிட்டு, உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு, வருதே உதவி வருதே கையில் நீங்கள் வருத்தப்படவே மாட்டீங்க. இப்படி பாட்டு இப்படி ஆக்கிட்டேலாம் இல்லை, அதுதான் ஒரு கலைஞருடைய மிகச்சிறந்த திறன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே அப்படிங்கல அதை மறந்துட்டு இதுக்குள்ளே வந்துடும்ல, இதுதான் ஒரு சாலச்சிறந்த கலைஞனுடைய வெற்றி. சரி, இப்போ இதெல்லாம் வச்சு நீ பாடகர்னு சொல்லிடுவியா வடிவேலனா? அதுதான் முக்கியமான விஷயம். வடிவேல் ஒரு நல்ல பாடகருங்கிறத நீங்களும் நானும் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அங்கீகரிச்சிருக்கிறார். முதல் முதல்ல ராஜ்கிரண் அவர்கள் தான் என் ராசாவின் மனசில் படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அடுத்து ரெண்டாவது பாட்டு பாடினது என்ன பண்ணோம்னா ராஜாவின் பார்வையிலே. இப்போ இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் அதிகமாக இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜா. ஆமாம், ராஜா அவர்கள் தான் வடிவேல் அங்கீகரிக்கிறாங்க. இளையராஜா அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ரொம்ப சரியானவர், ரொம்ப கோபமானவர். சரியாக இருக்கிறவங்க எல்லாருமே நிறையா கோவப்படுவாங்க, எல்லாரையும் பாட வச்சிட மாட்டாங்க. ராஜா கமல் சாரை பாட வச்சுருக்குறாங்க, விஜய் சாரை பாட வச்சுருக்குறாங்க, நிறைய பிரபலங்களை பாட வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் பிரபலமானதுக்கு பிறகு பாட வச்சாங்க. இங்கே தான் நம்ம நோட் பண்ணணும், மனசார ஒரு கலைஞனை, வளர்ந்து வர கலைஞன் கிடையாது, வளர்றதுக்கு முன்னாடி ஒரு கலைஞனை பாட வைக்கிறார் அப்படின்னா, எந்த சங்கீத வகுப்புகளுக்கும் போகாத ஒரு சாதாரண நாட்டுப்புற கலைஞனை பாட வைக்கிறார்னா அப்போ அவருக்குள்ளே எவ்வளோ ஞானம் இருக்குது. வள்ளுவர் தான் சொல்லுவார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைம்பார். அப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள்லாம் கேட்டு 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 அதை பயிற்சி பண்ணுறது மூலியமாக பாடலில் இருக்கிற மிகப்பெரிய நேர்த்தி. இப்போ ராஜா அவர்கள் அங்கீகரிச்சாங்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் எடுத்துப்பீங்களா? இல்லை, அவருடைய முதல் பாட்டை ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் அங்கீகரிச்சாங்க. அவர் பாடின முதல் பாட்டு எட்டனாயிருந்தா எட்டூர் என் பாட்டை கேட்கும், அவ்வளோ பெரிய ஹிட்டு அந்த பாட்டு. அந்த பாட்டுக்காகவே அந்த படம் இன்னும் பேசப்பட்டுச்சு. அதுக்கடுத்து ராஜாவின் பார்வையிலே, அந்த படம் எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிற விஜய் சாரும் அஜித் சாரும் சேர்ந்து நடித்த படம். அதில் பாட்டின பாட்டு வெளியே வராமல் போயிருக்கலாம், ஆனால் அந்த பாட்டுக்கு பிறகு வடிவேல் அவர்கள் ஒரு சிறந்த பாடகராக வெளியே வர்றார். ஏன்னா அதுக்கப்புறம் தேவா கூட அவர் சேர்ந்த காம்போ, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாட்டு பாடினாங்க. தேவா கூட அவர் சேர்ந்து என்ன பாட்டு அப்படின்னு யோசிக்கவே வேணாம். இந்த பாட்டை சொன்னேன் அட ஆமாம்ப்பா, இவ்வளோ பெரிய பாடகரில் வடிவேல் இவ்வளோ நாள் மறந்துட்டேயா நீங்களாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு அந்த படத்தை 175 நாள் ஓட வச்சிச்சு. அந்த பாட்டு வடிவேலுடைய கரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அந்த பாட்டு வடிவேலுடைய மார்க்கெட்டை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? ஆடி போட்டப்புள்ள வெளியே. அந்த பாட்டு வெளியானது 1995, இன்னைக்கு வருஷம் 2023, 30 ஆக போகுது. இன்னமும் கூட யார் ட்ரிப்பு போனாலும், காலேஜிலேருந்தோ ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியூர் போனாவோ பஸ்ஸில் டான்ஸ் ஆடுறதுக்கு போடுறதுக்கு அந்த பாட்டு இல்லைன்னா அந்த ட்ரிப்பு ஃபுல்ஃபில் ஆகாது. உண்மையாக போய் அந்த பாட்டை தேவா வடிவேல் அவர்களை தேர்வு பண்ணி பாட வச்சுருந்தாரு அப்படின்னா அது மிக முக்கியமான காரணம். வேறு யார் பாடினாலும் அது அவ்வளவு உயிர் இருந்திருக்காது. வாடி போட்ட புள்ள வெளியே, என் வாலிபத்தை நோவடிச்ச கிளியே, அது வடிவேல் மட்டும்தான் பாட முடியும். ஒரு வெர்சட்டைலான சிங்கர். ஏன்னா அவருடைய பாட்டு ராஜா அவர்களாலையும் பாட வைக்க முடியும், தேவா அவர்களும் பாட வைக்க முடியும், ஹாரிஸ் ஜெயராஜ் கூட பாடியிருக்கிறாங்க, டிஎஸ்பி கூட பாடியிருக்கிறாங்க, யுவன் சங்கர் ராஜா கூட பாடியிருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் கூட. வடிவேல் அவர்கள் தன்னை ஒரு பெர்ஃபார்மராக எங்கே ஆழமாக நிறுத்திக்கிறார்னா பகவதி படம், உங்களுக்கு தெரியும், அங்கேயும் தேவா தான் அதை வச்சுருக்க ஓரமாக. தேவா அவர்கள் விஜய் அவர்களையும் பாட வச்சுருக்கிறாங்க, வடிவேல் அவர்களையும் பாட வச்சுருக்கிறாங்க. நீங்கள் தளபதியுடைய பெரிய ப்ளஸ்ஸாக என்ன பார்க்கலான்னா, அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட இருக்க யாருமே நம்மளை பார்க்க விட மாட்டார். நீங்கள் அரபி குத்து பாட்டு எடுத்துக்கோங்க, இல்லை நண்பன் படத்தில் இலியானா கூட இருக்கானா இல்லை இருக்கானா அந்த பாட்டு எதை வேணால் எடுத்துக்கங்களேன், அவரை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். பக்கத்தில் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனால் பார்க்க விட மாட்டார். நீங்கள் பகவதி படத்தில் பச்சை கலரு பச்சை கலரு என்ன பார்க்குது மச்சா என்ன பார்க்குதுங்க இல்லை பின்னிக்கிட்டு இருப்பார். நீங்கள் கண்டிப்பாக அந்த பாட்டை இப்போ கூட எடுத்து பாருங்கள், நீங்கள் தளபதியை பார்க்கும்போது கொஞ்சம் திரும்பி வடிவேல் பக்கமும் கண்டு போகும். எல்லா கலையிலையுமே ஒரு ஸ்டைல் இருக்குது, எல்லா ஸ்போர்ட்லேயும் ஒரு ஸ்டைல் இருக்குது, ஆனால் எல்லாத்துலேயும் ஃப்ரீ ஸ்டைலுங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல், எந்த வரைமுறையும் இல்லாமல், எந்த விதிமுறையும் இல்லாமல் தன் எண்ணம் போல் செயல்படுற அந்த ஒரு நடனம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஃப்ரீ ஸ்டைல். அதை ரொம்ப அழகாக வடிவேல் அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அதை நடனத்துலேயும் செய்யலை, பாடல்லையும் செஞ்சுருக்காரு. அந்த பாட்டில் வந்து தளபதி பாடுவாங்க, வடிவேல் அவர்கள் பாடுவாங்க. வடிவேலுடைய யூனிக்னஸை இன்ன வரைக்கும் யாராலையும் தொட முடியாது. நீங்கள் இளையராஜா அவர்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, விஜய் அவர்கள் பாடும்போது ஒரு யூனிக்னஸ் இருக்குது. மிகச்சிறந்த பாடகர்களாக நம்ம கவனிக்கப்படுறவங்க எல்லாருமே, நீங்கள் எங்களை குரலோன்லேருந்து யாரவனா எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாரும் பாடலையும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அதை தான் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. வடிவேல் அவர்களுடைய பாடல் வரிசைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவர் பாடின பாட்டை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. சரி, ஒரு ஜாலியாக ஃப்ரீ ஸ்டைலாக பாடுறதானே, யார் வேணால் பாடிட்டு போகலாம், ஜாலியாக யாரால் பாட முடியாதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது எல்லாத்துக்கும் மாற்றுப்புள்ளியாக அந்த ஒரு பாட்டு இருக்குது. 1999 வெளியாகுது இந்த படம். இந்த படம் வெளியானதுக்கு பிறகு இந்த பாடல் பெண்கள் எல்லாரையும் திரைப்படத்துக்கு வர வச்சுது. இந்த பாட்டை வடிவேல் நல்லா பாடிடுவாரா மாட்டாரா அப்படின்னு சந்தேகப்பட்ட அந்த படத்துடைய இசையமைப்பாளர் அவருடைய குரல்லையும் ஒரு பாட்டை போட்டு ரெண்டு கேசட்டையும் வெளியிடுறாங்க.
ஒருவேளை வடிவில் ஒரு குரலில் இந்த பாட்டை மக்கள் ஏற்றுக்கலைன்னா அவருடைய குரலில் அதை ஏற்றுக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இசையமைப்பாளருடைய பாட்டை படத்துக்கு வைக்க வேண்டிய அவசியமே வரலை. ஏன்னா வடிவேலுவருடைய பாடல் எல்லா கிராமப்புறங்கள்லையும் இன்றைக்கும் பல கோவில் திருவிழாக்கள்லையும் ஒழிக்கப்படும். இந்த இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள், அந்த படம் ராஜகாளியம்மன், அந்த பாட்டு சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன், அந்த படம் முழுவதுமே உணர்வை கட்டிப்பார். அந்த பாட்டை அவர் பாடும்போது நிறைய கிராமங்களில் பெண்களுக்கு சாமி வந்த கதையெல்லாம் உண்டு. அப்படி தன்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும் நிரூபித்து காட்டின வடிவேல் அவர்களை மிகச்சரியாக அவரை இப்போ பயன்படுத்தினது சந்தோஷ் நாராயண் அவர்கள் தான். நீங்கள் படத்தை பற்றின ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு, நாய்சேகர் ரிட்டர்ன்ஸில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு, ஆனால் அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ராக்கை போட்டு ஓமேகாடாக இருக்கட்டும், மக்காளி மக்காளியாக இருக்கட்டும், அதை சொல்லும்போது வேற மாதிரி இருக்கு, அதை விட்டுருக்கேன், எங்கள் அப்பத்தா அந்த பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் டீசெண்டான ஆள், என் கேங்கில் நாலு ஃபுல், இந்த மாதிரியான பாட்டெல்லாம் போட்டு இன்றைக்கும் வடிவேல் அவர்கள் பாட்டிலையும் கூட கலக்க முடியும்னு சனா அவர் நிரூபிச்சாங்க. அப்புறம் ஒரு மேடையில் ரொம்ப ஓப்பனப்பாக சந்தோஷ் நாராயணன் இந்த விஷயத்தை பதிவு விடுறாரு. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், நான் பார்த்து வியந்த மிரண்ட இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் வடிவேல் அவர்கள், அவருக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேங்கிறத இங்கே பதிவிட்டாங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். வடிவேல் அவர்கள் பாடுறத பார்த்து யாராவது ஒருத்தர் இன்னைக்கு வியந்தா இதெல்லாம் ஏற்கனவே ஒரு மென்று முழுங்கி ஏப்ப விட்டுட்டாருங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். நிறைய கலைஞர்கள் இன்னைக்கு நல்ல ரசிகர்களால் மிஸ் பண்ண போடுறாங்க. நீ சந்திரபாபு அவர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, நாகேஷ் அவர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏகப்பட்ட கலைஞர்கள் தன்னால் தன்னுடைய நடிப்பினால் ஒரு பார்வையாளனுக்கு தன்னுடைய உணர்வை கடத்த முடிகிற நடிகர்கள் இருக்காங்களே, அவங்க இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கிறாங்க. அப்படி உள்ள கலைஞர்களுடைய இறுதி தலைமுறைன்னு கூட நீங்கள் இவர் சொல்லலாம். அப்படி யாரை கைகாட்ட முடியும்னா வடிவேல் அவர்களால் மட்டும்தான். ஒரே படத்தில் நகைச்சுவின் உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு ஒரே ஒரு வசனத்தால் எதிர்க்க இருக்கவங்களை உணர்ச்சி வசப்படுத்தவும் முடியும், கண்ணுடிக அழுக வைக்க முடியும். தேவர் மகன் மாதிரியான நிறைய படங்கள் அதுக்கு உதாரணம். தொடக்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை மறுபடியும் இங்கே நான் நினைவுபடுத்த அல்லது மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். வடிவேல் அவர்கள் அவரால் கூட தொட முடியாத ஒரு பெரிய உச்சத்தை தொட்டுட்டார் போல, அதனால தான் அவரால் இன்னும் அதை வந்து நமக்கு திருப்பி கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய குலக்குத்தமானா இல்லை. இளையராஜா அவர்களையும் எஸ்பிபி அவர்களையுமே கூட சொல்லுவாங்க, மன்றம் வந்த தென்றலுக்கு பாட்டை இதுக்கப்புறம் இளையராஜாவும் எஸ்பிபியும் நினச்சா கூட கொடுக்க முடியாதுமாங்க. ஏன்னா அதெல்லாம் கலையின் உச்சம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் வடிவேல் அவர்கள். எல்லாருக்குமே வாழ்க்கையில் இரண்டாவது பாகம்னு ஒன்று இருக்குது, இரண்டாவது பரிணாமம்னு ஒன்று இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கழுகு வந்து 40 வருஷம் உயிர் வாழ்ந்ததுக்கு பிறகு அதனுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்காக ஒரு மலையில் ஏறி சிறகு அழகு நெகம் எல்லாம் கொத்தி போட்டு மறுபடியும் உயிர்ப்பிச்சு வருமா. அப்படி தான் வடிவேல் அவர்களை மீண்டும் மாமன்னனில் ஒரு உயிர்ப்பித்த ஒரு வீரியம் மிக்க கழுக நான் பார்க்குறேன். அவருடைய இந்த பரிணாமம் ஒரு குணச்சித்திர நடிகனா, ஒரு உணர்வை கடத்துகிற ஒரு கலைஞனா, அவருடைய பாதை மிக நீண்ட தூரம் பயணிக்கிறதுக்கு அவருடைய கோடான கோடி ரசிகர்களில் நானும் ஒருவனா, நடிகர் கலைஞன் வைகை புயல் வடிவேல் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்கள் சார்பாக. என் கலையும் இதுதான், என் தொழிலும் இதுதான்.